மாரிஸ் செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்க பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம்தான் மாமன்னன். இதில் ரசிகர்கள் அனைவரும் வியந்து பார்த்தது வடிவேலு அவர்களின் நடிப்பை தான். எப்பொழுதும் கலகலப்பாக நடிக்கும் அவர் இந்த படத்தில் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருக்கிறார். சாதிய ரீதியான அடக்குமுறைகள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரின் கூக்குரல் என பல விஷயங்களை படம் காண்பிக்கிறது. படம் வெளியாகி தற்போது நல்ல வசூல் வேட்டை நடித்து வருகிறது. அதன் காரணமாக உற்சாகத்தில் இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் இயக்குநருக்கு கார் ஒன்றை பரிசாக கொடுத்திருக்கிறார். ஏஆர் ரகுமானுடன் கேக் வெட்டியும் கொண்டாடியுள்ளார். கடந்த June 29 வெளியான இப்படம் முதல் நாளில் உலக அளவில் 10 கோடி வரை வசூலித்து அசத்தியது. தற்போது 4 நாட்கள் முடிவிலும் மொத்தமாக 35 கோடியை வசூலித்து வசூல் சாதனை படைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இப்படம் 31 கோடி வரை வசூலித்திருக்கிறது. உதயநிதியின் முந்தைய படங்கள் எதுவும் இவ்வளவு பெரிய தொகையை குறைந்த நாட்களில் வசூலித்தது கிடையாது. மேலும் தமிழகத்திலும் சிறப்பான வரவேற்பை பெற்றதில்லை. தற்போது மாமன்னன் திரைப்படம் அவருடைய கடைசி படமாக இருந்தாலும் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பிளாக் பஸ்டர் படமாக அமைந்திருப்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.